அனைவருக்கும் வணக்கம். மாலதி வாசுஸ் அத்வைதா சேனல் செவனில் மகாலட்சுமி தாயார் நித்திய நிவாசம் பண்ணக்கூடிய சில இடங்கள் இருக்குது. அது எந்த இடங்கள் அப்படின்றத பார்க்கலாம். மகாபாரதத்தில் மகாலட்சுமி தாயார் நித்திய நிவாசம் பண்ணக்கூடிய ஒரு 96 இடங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 96லிருந்து முக்கியமான ஒரு 36 இடங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த இடங்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்னமும் வந்து முக்கியமான இன்னொரு 5 இடங்கள் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடங்கள் அப்படின்றத பார்க்கலாம். சுமங்கலிகள், பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், ஸ்ரீ சூரணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம், அழகு, துணிவு, பொறுமை, அறிவு, ஆற்றல், பரோபகாரம், அதிதிகள் அதாவது விருந்தினர்களை உபசரிப்பவர்கள், இறை பக்தி, வில்வம், நெல்லி, துளசி, கோமயம், சங்கு, தாமரை, வெண்ணிற ஆடைகள், தேவர்கள், பசுக்களை பராமரிப்போர், ஸ்திர பக்தி கொண்டவர்கள். மொத்தம் 36 இடங்களில் வந்து திருமகள் நித்திய நிவாசம் பண்ணுறாங்க. மறுபடியும் அதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். சுமங்கலி பெண்கள்கிட்ட மகாலட்சுமி தாயார் நித்திய நிவாசம் செய்வார்கள். பூரண கும்பம் அதாவது கலிசம், அதில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. மஞ்சள், குங்குமம் இதுலேயும் இருப்பாங்க. திருமண், அப்புறம் ஸ்ரீ சூரணம், இது எல்லாமே வந்து நெற்றியில் இடக்கூடிய நாமங்கள். கோலம், கோலங்களில் வந்து மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அரிசி மாவால் போடுகின்ற கோலத்தில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அதனால தான் பண்டிகை காலங்களில் அரிசி மாவால் கோலம் போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி டெய்லியே அரிசி மாவால் கோலம் போடுறது அப்படின்றது வந்து மிகவும் உசந்தது. அதுக்கப்புறம் சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, யானையினுடைய முகபாகத்தில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. பசு, பசுவினுடைய பின்பாகம் அதாவது பிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாகத்தில் இருப்பாங்க. கண்ணாடி, அப்புறம் உள்ளங்கை, தீபம், அழகு, துணிவாக இருக்கக்கூடியவர்கள், பொறுமையாக இருப்பவர்கள், அறிவு கொண்டவர்கள், ஆற்றல் கொண்டவர்கள், பரோபகாரம் அதாவது அதாவது மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவர்கள்கிட்ட இருப்பாங்க. அதிதிகள், அதிதிகள்னால் விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்தினர்களை உபசரிப்பவர்கள். இந்த முறை அப்படின்றது முன்காலங்களில் இருந்தது, இப்பயும் இருக்குது அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். முன்காலங்களில் இந்த அதிதிகளை உபச்சாரம் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப உசந்ததாக வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது டெய்லியே வந்து யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் வந்து சாப்பிடக்கூடிய பழக்கமே இருந்தது. அப்படி செய்பவர்கள் அதாவது விருந்தினர்களை உபசரிப்பவர்கள்கிட்ட மகாலட்சுமி தாயார் நித்திய நிவாசம் செய்வாங்க. இறை பக்தி கொண்டவர்கள், வில்வம், வில்வ இலை இருக்குது இல்லையா, அந்த வில்வ இலையில் இருப்பாங்க. நெல்லி, நெல்லி மரத்துலேயும் நெல்லி காயிலையும் இருப்பாங்க. துளசி, விஷ்ணு துளசி, கருந்துளசி ரெண்டுமே ரெண்டுத்துலேயும் இருப்பாங்க. கோமயம் இதுலேயும் இருப்பாங்க. சங்கு, வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு ரெண்டுத்துலேயுமே இருப்பாங்க. தாமரை, தாமரையில் வெண்தாமரை, அதுக்கப்புறம் ரோஸில் இருக்கும் இல்லையா தாமரை, அந்த ரெண்டுத்துலேயுமே வந்து இருப்பாங்க. வெண்ணிற ஆடைகள், வெண்ணிற ஆடைகள்லாம் அந்த வெண்ணிற ஆடை இப்போ புடவைன்னு எடுத்துப்போம், வெண்ணிற புடவைன்னா அதில் பார்டர் இருக்கணும், ரெட் ஆர் க்ரீன் அந்த மாதிரி பார்டர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடைகள். ஞானியர்கள் அதாவது முனிவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ரிஷிகள் முனிகள்னு சொல்லிட்டு அவர்கள்கிட்ட. பசுக்களை பராமரிப்போர் அதாவது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் மாடு அப்படின்றது இருக்கும், அந்த மாட்டை வந்து எல்லாருமே வந்து வீட்டில் பராமரிப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னா அந்த காலங்களில் இந்த நாகதோஷம் அப்படின்றதே வந்து யாருக்குமே இருக்காது. ஏன்னா இந்த பசுக்களை பராமரிக்கும் போது அவங்கள அந்த நாகதோஷம் வந்து எதுவுமே செய்யாதான். ஆனால் வந்து இந்த காலத்தில் பார்த்தோம்னா எல்லா ஜாதகத்துலேயும் மேக்சிமம் நாகதோஷம் இல்லாத ஜாதகங்களே இருக்காது. அந்த நாகதோஷத்தால் என்ன ஆகும்னா எல்லாத்துலேயுமே தடை ஏற்படும். திருமணத்தடை, குழந்தையில தடை, வேலை தடை, வீடு கட்டுறதுல தடை, எல்லாத்துலேயுமே தடை ஏற்படும். நாகதோஷம், நாகதோஷம் இல்லாதவங்க அப்படின்னா இப்போ யாருமே கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா நம்ம பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் எல்லாமே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பயிர் செய்யக்கூடிய நிலங்கள், அப்புறம் மரம் கிடம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அந்த இடங்கள் வந்து நம்மளுடைய இடங்கள் கிடையாது. இந்த மாதிரி ஜீவன்கள் இருக்கக்கூடிய இடம், அந்த ஜீவன்கள் எல்லாம் நம்ம அழிக்கிறோம் வீடு கட்டுறதுனால. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே நாகதோஷம் அப்படின்றது இருக்கும்.
அந்த அதனால் பசுக்களை பராமரிப்போர். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம நல்லா ப்ரீஃபாக பார்க்கலாம். அந்த மாதிரி பசுக்களை வந்து பராமரிப்போர், ஸ்திரபக்தி கொண்டவர்கள். ஸ்திரபக்தினா ஏதாவது வேண்டுதல் வைப்போம் நம்ம கடவுள்கிட்ட, அந்த வேண்டுதல் நிறைவேறலைனா உடனே வந்து கடவுளை பூஜை பண்ணுறதையே நிறுத்திடுவோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. நடந்தாலும் நடக்கலனாலும் ஸ்திரபக்தியோடு இருக்கணும், என்றோ ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கணும். அந்த மாதிரி ஸ்திரபக்தி கொண்டவர்கள்கிட்ட மகாலட்சுமி தாயார் நித்திய நிவாசம் செய்வார்கள். இந்த எந்த இடங்களில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ஓரளவுக்கு அந்த இடங்களை எல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை வெளியில் எங்கன்னா இருந்தால் அதை வந்து நம்ம கௌரவம் பண்ணலாம். அதனால் நான் இந்த 36 இடங்களை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் முக்கியமான ஒரு 5 இடங்கள் இருக்குது, அது மற்ற வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு பயனடையட்டும். வணக்கம். நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.